அவங்க வந்து ஒரு கவர்னன்ஸ் தான் எடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு. அதனால வந்து அவங்க நிறைய விஷயம் எடுத்திருக்காங்க, எனக்கே தெரியும். அந்த நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து சொல்றேன், உலகத்துக்கு தெரியும், நீங்க பேச மாட்டீங்க. அதனால திமுகவுக்கே பெரிய தலைவலியான விஷயம் தான் அதெல்லாம். இந்த காலத்துல எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, டெக்னாலஜி ரொம்ப இதா இருக்கு. ஈஸியா யார் யாரோடைய பினாமி யாருக்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது எல்லாரும் உள்ளஞ்சை வெள்ளிக்கிழி மாதிரி இப்ப எல்லாரும் தெரியுறாங்க. அதனால என்னை பொறுத்தவரை இது வந்து அரசியல் பழிவாங்குற நடவடிக்கைலாம் இல்லை. முதலமைச்சர் அதிகாரம் இருக்குன்னு சொல்ற, அதுல என்ன இருக்கு, அவரு வழக்கு இருக்கா இல்ல உடல்நல காரணமா, இலாக்கா இல்லாம மந்திரிகள் இருந்திருக்காங்க, அந்த அந்த நிலைப்பாட்டை இவர் எடுத்திருக்காருன்னு சொல்றோம். நாடாளுமன்றம் தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது, அதை பத்தி இது கட்சி ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் பத்தி என்ன கூட்டணி பத்தினா, இந்த நவம்பர் டிசம்பர் ஆயிடும்ல, கடந்த பொதுச் செயலரப்ப என்ன சொல்லியிருந்தோம்னா, அப்ப கடந்த பொதுக்குழுல இப்ப போன இந்த இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள பண்ணணும், அதை வந்து தேர்ந்தெடுக்க போறோம். சட்டம் வந்து அதன் கடமையை செய்யும், அது வந்து அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எனக்கு 2006 அறிமுகமான ஒரு பழைய நண்பர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே 2 என்னோட பணியாற்றியவர், அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்குங்கிறத கேட்குறப்ப உண்மையாகவே வருத்தமாக தான் இருக்கு. அதே நேரத்தில் இதே மாதிரி நேரங்களில் தைரியமாக தான் இதெல்லாம் எதிர்கொள்ளும், மற்றபடி அதை பற்றி ஒன்று சொல்லிருக்கோம். உங்க மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவங்க தாண்டி நண்பர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல கட்சிகள்ல இருந்த நண்பர்கள், உறவினர்கள், இவங்க மூலம் நம்மளுக்கு நிறைய தகவல்கள் வரும்ல. அதுபடி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இவர் மாட்டுவாரு அப்படிங்கிறது இருக்கு. நெஞ்சுவலி வந்து நீங்க ஒன்னு சொல்ல விரும்புறேன், அது வந்து அன்னைக்கு நெஞ்சுவலி வந்தது செந்தில் பாலாஜிக்கு மாத்திரம் இல்ல, அது திமுகவுக்கு நெஞ்சுவலி வந்திருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஈடியோடைய டெக்னாலஜி, ஈடியோடைய மெத்தடாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க வந்து ஒரு தவறுதான் எடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு. அதனால வந்து அவங்க நிறைய விஷயம் எடுத்திருக்காங்க, எனக்கே தெரியும். அந்த நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து சொல்றேன், உலகத்துக்கு தெரியும், நீங்க பேச மாட்டீங்க. அதனால திமுகவுக்கே பெரிய தலைவலியான விஷயம் தான் நெஞ்சுவலி. அங்க முக்கியமான பல பேருக்கு வருகின்ற நிலைமை தான் இல்லை. தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா சொல்லுவாங்களே அது ரத்தம் இல்ல வெங்காய சட்னின்னு சொல்ற மாதிரி, திமுக தனக்கு வந்தாதான் வெவ்வேறுலாம் அறிவிப்பாங்க. அதாவது இதே திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல அவர் பேட்டி கொடுத்ததை நீங்களே ஊடகங்களே அன்றுன்னு வர்ற அளவுக்கு சோசியல் மீடியால வருது. அதனால அங்க நெருப்பு இல்லாம அங்க புகையாதும்பாங்க. நீங்க இன்னும் சொல்லுங்க, ஐஸ்கட்டிலையும் புகை வரும், அது ஹீட்னால தானே வருது. வந்து அங்கே அதில் முகாந்திர இருக்கிறதுனால தான் ஐடியா இருக்கு. அதனால் அதுக்கு மேலே பழி வாங்க நடவடிக்கை அப்படி இப்படின்னு அது வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஒவ்வொரு மனிதருடைய மனநிலை.
அவங்க என்கொயரி கூப்பிட்டா போயிடலாம். அவனும் இப்போ என்ன தான் டெல்லி கூப்பிட்டா மூணு ட்ரிப் போயிட்டு வந்தானே. அதுக்கு முன்னாடி 96ல 95ல நல்லா அரெஸ்ட் ஆகி ஜெயில ஒன் இயர் காஃபி போசல இருந்துட்டு வந்து எனக்கு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கே 1.5 வருஷம் ஆச்சு. 98 எண்டில் தான் கிடைச்சிச்சு. 97 வெளில வந்தேன். எதில் கோர்ட்டில் ஏறுறாங்க. ஏன்னா அவனுங்க போய் அப்பயும் நான் மேலே நிறையா கொஞ்சம் போய் அந்த இதுக்கெலாம் ஒத்துழைச்சதுனால அதில் நம்ம அதெல்லாம் எதிர்கொள்ள முடியுது. இதில் அவங்களோட இன்ட்ராகேஷனை எதிர்கொண்டு தானே ஆகும். சம்பந்தமா ஏதோ விசாரணை வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அது என்ன என்ன எனக்கு கிளியரா தெரியல. அது சரியான தகவல் கிடைச்சது சொல்றலாம். அதனால அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப நியாயஸ்தம் மாதிரியும் அவங்க பெரிய என்ன சொல்றது உத்தமர்கள் போல அவங்க பேசி மற்றவங்களெல்லாம் குறை சொல்றாங்களா அதெல்லாம் இல்லைங்கிறது இப்போ அம்பலம் ஆயிட்டு இருக்கு. அவருக்கு பிடிஆர் பள்ளியர்கள் தியாகராஜன் தான் அன்றைக்கி கிளியராக சொன்னார ஒரு குடும்பம் மாத்திரம் 30,000 கோடி சொல்லி வச்சிருக்கேன். அது உண்மையைதான் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இவங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே யாராக இருந்தாலும் அதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. டெக்னாலஜி ரொம்ப இதாக இருக்கு. ஈஸியா யார் யாரோடைய பினாமி யாருக்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறது எல்லாரும் உள்ளங்கை வெள்ளிக்கிழி மாதிரி இப்போ எல்லாரும் தெரியுறாங்க. அதனால என்னை பொறுத்தவரை இது வந்து அரசியல் பழிவாங்குற நடவடிக்கைலாம் இல்லை. இடி வந்து ரொம்ப நாளாக சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அன்னைக்கு அப்புறம் தானே இடி இப்போ வந்தாங்க. ப்ரொசீஜர் தானே அவங்க இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. அதான் சொல்லியிருக்காங்க இன்னும் வெளிநாட்டுக்கு இது முதலீடுகள் சம்மந்தமாக பண பரிவர்த்தனை சம்மந்தமாக விசாரிக்க வேண்டியிருக்கா அவங்க ஒரு லைன் அப்படி சொல்கிறாங்களா அதை பார்த்து இது வந்து பொதுவாக ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மக்களை பாதிக்கும். ஏன்னா ஆளுநர் வந்து மத்திய அரசோட பிரதிநிதி. அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு அது யாராக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஆதரவாக இருந்து செயல்பட வேண்டியது தான் ஒரு சரியான ஆளுநரின் வேலையாக இருக்கும். அதே நேரத்தில் தவறு செய்தால் அதை தட்டி கேட்பதற்கும் அதை பரிந்துரைப்பதற்கும் ஆளுநருக்கு அந்த சட்டப்படி அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நிறைய உதாரணங்கள் இந்தியாவில் இருக்குது. மாநில அரசுகளில் மத்திய அரசுலலாம் இலாக்கா இல்லாத மந்திரிகள் இருந்திருக்காங்க. அதனால இலாக்கா இல்லாத மந்திரியாக ஒருவர் தொடர்றது வந்து அது எல்லா இடத்துலையும் அந்த பழக்கம் இருக்கு. அதாவது எனக்கு இல்லை மத்திய அரசு நிலைப்பாடு மாநில அரசு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன இதுல என்ன சொல்றாருன்னா அவர் மேல கட்டுரை வளர்ந்துருக்கு ஈடி வளர்ந்துருக்கு அதனால அவர் கேபினெட்டுக்குள்ள இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா அமைச்சர் என்ன முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து வளர்த்திருக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் அமித்ஷா உட்பட மத்திய அமைச்சர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வளர்த்திருக்கு அதனால வளர்த்திருக்கிறதுனால அவர் வந்து அமைச்சர் நீக்க முடியாது அப்படிங்கிறாரு. கடந்த காலத்துல இருந்ததெல்லாம் பார்த்தா அது என்ன காரணமோ ஒருவர் வந்து அமைச்சர் இல்லாத இலாக்கா இல்லாத அமைச்சர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால அதை போய் அது ஒரு முதலமைச்சருக்கு உள்ள டிஸ்கிரிப்டிவ் பவர்ஸ் அது அவருக்கு உள்ள அதிகாரம் அவர் அதை செய்யறாருன்றது தான் நம்பறேன். அவர் பையன் சொன்னே சொல்ல ஈடிய போல இருக்கக்கூடிய தகவல் எழுந்துட்டு வரட்டும் அப்புறம் போய் மோடியை எதுக்கிட்டு என்னங்க நான் சொல்றது
அதுக்குள்ளாரே மிரட்டல் விடுறப்ப அதுக்குள்ளாரே சீட்டி பார்க்காத அப்படி சொன்னாலே பயம் இருக்கு ரொம்ப. இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும், பயத்தோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். வந்து உப்பை தின்றவர்கள் யாராக இருந்தாலும் தண்ணி குடிச்சு தான் அவ்வளோ, அதுதான் தேவை இல்லை. நான் ஏன் பிரதர், நான் எந்த நிலைப்பாட்டையும் பர்டிகுலர் ஆரம்பிக்கல. இது என்ன பண்ணுறது? ஆமாம், அவர் செஞ்சது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன். உதவிச்சு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறேன். அதில் என்ன இருக்கு, அவர் வழக்கு இருக்கா இல்லை உடல்நல காரணமா, இலாக்கா இல்லாமல் மந்திரிகள் இருந்திருக்காங்க, அந்த அந்த நிலைப்பாட்டை இவர் எடுத்திருக்காருன்னு சொல்கிறோம். அதில் நான் வந்து இவர் என்ன வலுக்கலையே, அது என்ன சரிதானே சொல்கிறேன். ஆளுநர் வந்து தவறாக செயல்படுறது, ஆளுநருடைய அந்த என்ன சொல்றது, அதை மாதிரி சொல்றது வந்து இது தவறாக தான் இருக்கு. அவர் எப்படி சொல்றது தவறு, உடனே வெளியேறு. உடனே ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்றது இருக்குல்ல. ஆமா, அது அவர் விமர்சனம் பண்றதுக்கு நானும் திரு பன்னீர்செல்வமும் ஒன்னா இணைந்து செயல்படணும்னு முடிவு எடுத்ததுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஒன்னா இணைந்து செயல்பட போறோம், மறுபடியும் மீட் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமா பேசுவோம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, ஒரே வழியில சொல்லணும். இப்ப ரெண்டு நாளாவா திடீர்னு இது மாதிரி ஒரு ஒரே இரவுல ஒரு மணி நேரத்துல 16 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் ஒண்ணு அரசாங்கம் சரியா தான் கையாண்டு. நம்ம பிடிக்காத அரசாங்கத்தை எல்லாத்துக்கும் வர சொல்லக்கூடாது. ஒரே இடத்துல இப்ப தாம்பரத்துல பாத்தீங்கன்னா மீனம்பாக்கம் அந்த ஏரியாலே ஒரு 40 நிமிஷத்துல 100 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அப்போ மழை பொழிவு அதிகமாக இருக்கிறப்ப அது ஓடுறது எல்லா இடத்துலையும் வடைஞ்சி சரியாகிட்டு இருக்குன்னு தானே பார்க்குறேன். இதெல்லாம் பழைய ஸ்டைலுக்கு இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் கதைக்காகாத வேலை. இதெல்லாம் நினைவு சின்ன எழுப்புற அதெல்லாம் அந்த காலத்தில் அந்த இந்தி போராட்ட நேரத்தில் இவங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இதெல்லாம் யார் இதெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்கிறாங்களா? நீங்கள் ஊடகங்கள் உங்களுக்கு செய்தி வேணும் காமிக்கிறீங்க, இல்லாட்டி கோட்டம் திறந்தா கோட்டம்னா என்னன்னு கேட்பாங்க. ஏன் ஒரு நல்ல பாப்புலராக இருக்கிற பர்சன், ஃபெமிலியராக இருக்கிற ஒருத்தர் வந்து நல்ல கருத்துக்கள் சொல்கிறத வந்து நம்ம அதை பாசிட்டிவாக தானே எடுக்கணும். அது ஒன்று அதில் என்ன தவிர்த்துக்காருன்னா ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறது சரிதானே. தேர்தல் நேரத்தில் ஆக்டர்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, அதை அவங்கள வச்சு சொல்ல வைக்கிறாங்க. அதுமாரி அவர் சொல்கிறப்ப நிறைய பேர் ரீச் ஆகும், அது ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அவர் சொல்கிறது சரியான ஒரு கருத்து தானே. அரசியல்ல ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அது மக்கள் ஆதரிக்கணும், அதை தான் பார்க்கணும். தீர்மானத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடிதான் பொதுச் செயலாளர் தலைவர் அப்படின்னு சொல்லி விதிமுறைகள் சொல்லி இருக்கு. அடிப்படை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தலைவர்களுடைய அழைத்தி அண்ணா திராவிட அவரோட வழியில பயணிச்சாலும் அவர் மாதிரி நம்மளும் போய் சினிமாவில் நடிக்க முடியாது, நம்ம தொப்பியை போட்டு கண்ணாடி போட்டு போக முடியாது. ஆய்வு இயக்க இயக்க ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு இந்த காலகட்டத்திற்கு இதுதான் சரியா வருது. திமுக ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு இப்ப தெரியல, இல்லாட்டி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பயந்துட்டு அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதாவது தலைவர் பதவி, துணைத் தலைவர், பொதுச்செயலாளர் மூன்றும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பதவி, ஏதாவது பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கும்.
அந்த கட்சியில வந்து அவர் எல்லாம் தலைவர் இருந்தப்ப பொது உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து இதை சேர்ந்தவர்கள் இருக்கு. எங்க கட்சியில அது மாதிரி முறை கொண்டு வருது. இன்னும் நாங்க வந்து இப்பதான் 5-6 வருடங்களை எங்க கட்சி எல்லா இடங்கள்லயும் அமைப்புகளை உருவாக்கி உறுப்பினர் சேர்க்கிறாங்க. அது பிற்காலத்துல தேவைன்னா அதை மாத்திக்குவோம். அவங்க ஏதோ அத மாதிரி இருந்து மாத்திதானே அவரு நாமினேஷன் பண்ண கூடாம பண்றாரு. அப்படி இல்லை, எங்க இருந்தாலும் அப்படி இல்லை. ஜனநாயக முறைப்படி எங்க சட்டத்திட்ட விதிகள் உட்பட்டு பொதுச்செயலாளர் தேர்தல் பொதுக்குழு பொதுக்குழு கூடி தான் முடிவு. அதனால அவருக்கு என்ன தகவல் எனக்கு அதுமே தெரியல. அரசியல்வாதிகள் போயிருந்தா எல்லாருமே வழக்கு சரியான நிறைய கேள்வி பெறுவாங்க.